பேட்டை படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய டோட்டல் லென்த் எவ்வளோனா 2:51:54 2:51:54 இன்டர்வல் பிளாக்கை ஒரு 30 minutes சேர்த்தனா கிட்டத்தட்ட இந்த படம் 3 hours மேலே ரன் ஆகும். ஸோ இந்த பொங்கலுக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய விருந்தே இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ரஜினி படம் கிட்டத்தட்ட 3 hours ரன் ஆகிற ஒரு பெரிய படமாக பேட்டை வந்திருக்கு. இந்த படத்தை சென்சார் பண்ண சென்சார் டீம் நிறைய கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கட் என்னென்னா, ஆட்ட முடியாது அப்படின்ற டைலாகை ஷார்ட் நம்பர் 286லேயும், ஓத்தா என்ற டைலாகை ஷார்ட் நம்பர் 448லேயும், காரணம் இதெல்லாம் டபுள் மீனிங்கில் வருதான், பப்ளிக் டீசன்சிக்காக தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 2, சூத்த அப்படின்ற டைலாக் ஷார்ட் நம்பர் 92 வருது. அந்த டைலாக்கு சப்டைட்டிலாக ஆஸ்னு வேறு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் சேர்த்து தூக்க சொல்லியிருக்காங்க பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 3 என்னென்னா, முண்டை ஷார்ட் நம்பர் 186 வருது. இந்த டைலாக் உமனை டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதால அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4 என்னென்னா, கூ முட்டா கூ கூ மக்கு கூனு ஒரு வேடை தூக்க சொல்லியிருக்காங்க ஷார்ட் நம்பர் 73. அப்புறம் ராகுல்னு ஒரு பேர் வாய்ஸ் ஓவரில் வருதான், அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. காரணம் அது ராகுல் காந்தியை மென்ஷன் பண்ணுது, பிகாஸ் ஆஃப் டிஃபமேஷன்ட்டு தூக்க சொல்லியிருக்காங்க. கூன்ற வார்த்தையை டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கட் நம்பர் 5, ட்ரிம்டு த கன் ஷாட் விஷுவல்ஸ் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பிட்வீன் ஷார்ட் நம்பர் 167-227. ரொம்ப வயலன்ஸ் இருக்கிறதால நிறைய கன் ஷாட்ஸை, படத்தில் இருக்க நிறைய கோரான வயலன்ஸ் ஷாட்ஸை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் நம்பர் 192, 260 and 261 எங்கெங்கெல்லாம் ரத்த கலரே சிவப்பாக நிறைய ஷார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டார்க் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வயலன்ஸ். இந்த மாதிரி டோட்டலாக மொத்தம் 19 seconds தூக்கியிருக்காங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 16 seconds வேறு வேறு ஷார்ட்ஸ்லாம் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாலண்ட்ரி டெலிஷன் ஆர் அடிஷன் மேட் பை த அப்ளிகண்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேஷன், சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க எதெல்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரீல் நம்பர் 8 ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் பேட்டா பராக்ன்ற பேக்ரவுண்ட் சாங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டோட டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அப்புறம் ரீல் நம்பர் 1 அவங்களுடைய மீடியா பார்ட்னரான ஓயோ லோகோவை ஆட் பண்ணியிருக்காங்க. ரீல் நம்பர் 1 இளையராஜாவுடைய மதுரை மறி குழந்தை சாங்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என் இனிய பொன்னிலாவே அந்த சாங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ரீல் நம்பர் 4 கோடை கால காற்றை அந்த சாங்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மலர்ந்து மலராத அப்படின்ற ஓல்டு கிளாசிக் சாங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ரீல் நம்பர் 6 சங்கீத மேகம் அப்படின்ற சாங்கை தூக்கிட்டு அந்திமழை பொழிகிறதுன்ற சாங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமும் டோட்டலாக ஒரு 6 changes இந்த படத்தில் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பண்ண காலத்தில் இந்த படத்துடைய லென்த் இப்போ ஒரு 6 seconds குறைஞ்சிருக்கு. டோட்டலாக இப்போ பேட்ட படத்துடைய ரன்னிங் அவர்ஸ் என்னென்னா 2:51:48 2:51:48 பேட்ட பராக். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சத்தியமாக சொல்கிறேன், அடிச்சு 100 பேரோட ஓட விட்டுடுவேன், மானம் பூரா திருப்பி வராது பார்த்துக்கோ.